شنو؟ حلو. هاي ماما. أنا كارل بيتر كوم. هاي فريندز. يبقى أنا وينج بيتر كوم دينا ورق بيتر كوم يا كارل. أنغور ماريج فانكشن. أنا أنا بيتة. أنا كي نهار يرتان يجي عندنا وانغ. இது வந்து எதுக்கு போறோம் அப்படினா சும்மா அப்படியே சென்னை அன்னைக்கு லீவ் பாப்பா கப்பிங்கிறதுனால போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். நாளைக்கு நேரம் திருப்பூர், இன்னைக்கு வந்து திருப்பூர்ல இருந்து போயிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊர்ல போய் பார்ப்போம். இங்க பாருங்க, இது கூட எங்க அண்ணி வீட்டு தோட்டம். இப்போ வந்து நாங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கோம். அண்ணியை பார்க்கறீங்க, அங்க அண்ணி நிக்கிறாங்க. அங்க வாங்க நைட்டோட அவங்களை வீடியோ எடுக்க. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கிறோம்னாக்க, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கள் அக்கா வீட்டு தோட்டத்தில் தான் நாங்கள் இருக்கோம். இந்த தோட்டத்தில் வந்து அழகாக செம்மையாக அப்படியே இந்த இயற்கை சூழ்ந்து அழகாக பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக ஆயிடுச்சுங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன கண்களாக தான் வந்து கொய்யா கன்று, மாங்கன்று, சப்போட்டா அந்த மாதிரி கண்களாக நிறையா வந்து வாங்கி வச்சுருந்தோம். இப்போ வந்து 2 வருஷத்துலேயே வந்து சூப்பராக வந்து அழகாக வந்து எல்லாமே வந்து பெரிய செடிகள் ஆயிடுச்சுங்க. இப்போ கொய்யா மரம் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மரங்கள்லாம் வந்து அழகாக பெருசாகிடுச்சு. இப்போ இங்கே வந்து சொட்டு நீர் பாசனத்தில் தான் வந்து அழகாக அந்த தோட்டத்தில் வந்து தண்ணி பாயுதுங்க. கிணத்துலலாம் வந்து அவ்வளோக்காண்டி தண்ணி இல்லைங்க. இப்போ வந்து கோடை காலத்தில் வந்து மழை பெஞ்சனால ஒவ்வொரு கிணத்துல வந்து தண்ணி மேலால் இருக்குது. இப்போ போரில் தாங்க எல்லாமே வந்து ஓடிட்டுருக்குது விவசாயம். இப்போ இந்த தொட்டியெலாம் அழகாக வந்து ஒரு கட்டி வச்சுருக்காங்க. இந்த தொட்டியிலேருந்து தான் வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து இந்த மரங்களுக்கெலாம் வந்து பாயுங்க. அழகாக வந்து சின்ன பைப்பாக போட்டு அதில் சொட்டு நீர் பாசனம் வந்து தோட்டத்தில் நம்ம அந்த ஓட்டை போட்டோம்னா அப்படியே சீத்துன்னு தண்ணி அடிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தான் அடிச்சிருக்கு. இது நாங்கள் சிலுவ துணை, நாங்கள் ஒவ்வொரு தோட்டத்துலேயும் வந்து சிலுவ வச்சு நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து இப்போ இங்கே தான் ஃபுல்லாகவே வந்து இந்த காடுல ஃபுல்லாகவே வந்து மாமரம் அழகாக வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் வந்து இந்த மாமரத்தை வந்து நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம். எங்கள் அக்கா வந்து சஸ்பென்ஸாக வந்து இதை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ வாழை மரம்லாம் ஏகப்பட்ட மரங்கள் ஆயிடுச்சுங்க. அப்படியே தார் தாராக வந்து அழகாக வந்து தொங்கிட்டுருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னே எங்களுக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து மாங்கனில் வந்து சூப்பராக வந்து மாங்காயாக தொங்குதுங்க. ஏகப்பட்ட மாங்காய் தொங்குச்சுங்க. அதை பார்த்தோன்னே ஒரே ஷாக் ஆயிடுச்சுங்க. வாவ், செம்மையாக வந்து மாங்காய் தொங்குச்சுங்க. மாங்காய் நாங்கள் வந்து இங்கே இப்போ வந்து இந்த கண்ணெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து பெரிய மரம் ஆயிடுச்சுவாங்க. எவ்வளோ மாங்காய் வந்து தொங்குது பாருங்கள். நம்ம இந்த சின்ன குட்டி மரத்துலேயே வந்து அழகாக வந்து மாங்காய் காய்ச்சிருக்கு. இப்போ இது வந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னா, ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா இதை வந்து அப்படியே வந்து கான்ட்ராக்டாக வந்து குத்தகைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ரேட்டு பேசி இந்த மாங்காயை மட்டும் பிடுங்கிறதுக்கு அவங்க இவ்வளவு 1 வருஷத்துக்கு இவ்வளவு மாங்காய் காய்க்குதுன்னு சொல்லி அந்த மாங்காய்க்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அமௌண்ட்டு தருவாங்க. கான்ட்ராக்டாக எடுத்துக்குவாங்க. நம்ம மாங்கன்னுக்கு வந்து நம்ம தண்ணி பாய்ச்சி இதெல்லாம் பாய்ச்சிக்கணும். பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க. அது வந்து இந்த பூச்சி வந்து விழுந்துச்சுனாக்கா இந்த மாங்கன்னை வந்து அப்படியே வந்து பட்டு போயிருங்க. பாருங்கள் கொத்து கொத்தாக வந்து அழகாக வந்து மாங்காய் வந்து காய்ச்சி தொங்குதுங்க. நம்ம இது மாங்காய் மாமரத்துலேயே நல்லா வந்து காய் திரண்டு நல்லா முத்திருச்சுனாக்கா அது அப்படியே பழுக்கிற பாட்டை வந்துடுங்க. அந்த இந்த மாதிரி பார்த்தீங்களா, அப்படியே லைட்டாக மஞ்சள் சேடடிச்ச மாதிரி வருங்க. இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து பறிச்சுட்டு வந்து இது வைக்கப்புல் இந்த மாதிரி இதில் வந்து வச்சோம்னாக்கா நல்லா பழுத்துருங்க. இப்போ நிறையா பேர் வந்து கல் வச்சிட்றாங்க. அந்த பழுக்கிறது சீக்கிரம் பழுக்கிறதுக்காண்டி கல் வச்சுறாங்க. அது வந்து கன்னி போய் உள்ளே வந்து நமக்கு வந்து அப்படியே கன்னி கன்னி போயிருக்குங்க. அது வந்து கல் வச்ச பழம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வயிற்றோட்டம், வாமிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வரும். இப்போ இது மாதிரி வந்து நம்ம லைட்டாக அந்த சேடு பழுக்கிற சேடு வந்துச்சுன்னா இது சும்மையே வச்சாவே நமக்கு பழுத்துருங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து எப்படி பழுக்க வைப்போம்னாக்க, நாங்கள் வந்து வைக்கப்புல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைக்கப்புல்லை வந்து உள்ளே வந்து வச்சு அதுக்கு மேலே வைக்கப்புல்லை மேலே போட்டு இந்த வைக்கப்புல்லாம் வந்து நம்ம வந்து திறந்து 3 நாள் கழித்து திறந்து பார்த்தோம்னா அப்படியே பழம் வந்து அழகாக பழுத்து செம்மையாக இருக்குங்க. சரியான டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க. அந்த அளவுக்கு தான் வந்து நாங்கள்லாம் வந்து பழுக்க வச்சு சாப்பிடுவோம்.
இப்போ வந்து எங்க அக்கா தோட்டத்துல வந்து இப்ப வந்து எல்லாமே சொந்த பந்தம் அவங்க எல்லாம் வர்றாங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து மாங்காய வந்து புடுங்கி சாக்கு சாக்கா வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு இனி ஒரு 2-3 வருஷம் ஆகணுங்க. ஆனத்த வந்து இந்த மாமரம் வந்து பெருசா ஆயிருங்க. பெருசா ஆன பாருதான் வந்து நம்ம கான்டாக்டா வந்து விட முடியும். விட்டோம்னா அவங்களே வந்து மாங்காய வந்து பறிச்சுட்டு போயிருவாங்க. அவங்க அந்த பால் ஒழுகாம வந்து அழகா வந்து பறிச்சுட்டு போயிருவாங்க. பறிச்சு போனோம்னா பழம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வலுவலுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்றதுல வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. செம்மையா இருக்குங்க. அப்படியே அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ இனிப்பா இருக்குங்க. இந்த மாதிரி தான் எங்க தோட்டம் வந்து பிரம்மாண்டமா சூப்பரா வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒரு 4-5 வருஷத்துல வந்து பெரிய பெரிய மரங்களா ஆயிருங்க. ஆயிடுச்சுனாக்கும் நம்ம எட்டி புடுங்காத முடியாத அளவுக்கு மாமரம் வந்து பெருசா ஆயிருங்க. அந்த அளவுக்கு இப்போ இந்த பழங்கள்லாம் வந்து சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து இந்த பழத்தையே வந்து அப்படியே கட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். வேறு லெவலுங்க. சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி வந்து தோட்டத்தில் வந்து அழகாக நம்ம தோட்டத்துலலாம் மாங்கன்று வச்சு நம்ம வளர்த்து நம்ம நேச்சுரலாக வந்து அப்படியே மாமரத்துலேயே பிடுங்கி சாப்பிட்றது வந்து அது ஒரு டேஸ்ட்டுங்க. நம்ம கல் வைக்காத பழங்கள் சாப்பிடணும்னு நம்ம நினச்சோம்னாக்கும் நம்ம வந்து காயை வாங்கிட்டு வந்து சும்மா அரிசிக்குள்ளேயே போட்டு இப்போலாம் நம்ம கிராமத்துலலாம் பாருங்க அரிசிக்குள்ளே உள்ளே போட்டு அந்த பழத்தை வந்து அப்படியே பழுக்க வச்சு சாப்பிடுவாங்க. அதை பார்க்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 2வது பாகம் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.